ஸோ ஹாய், ஹலோ, வணக்கம் கைஸ். நான் தான் உங்களுக்கு டூ பிளேட் பிளேஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எதை பார்க்க போகிறோம்னா, நம்மளோட சர்வியல் சீஸ் பார்த்துருந்தீங்கன்னு தெரியும், நம்ம ஒரு ஸ்டேஜ் மாதிரி கட்டியிருப்போம். அது இப்போ இல்லை, அது பெரிய பிரச்சனை ஆச்சு, அதை பற்றி இப்போ பேச வேணாம். ஸோ அது வந்துட்டு எப்படி கட்டுறதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, காமெண்ட்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி தான் கைஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு லென்த்து, பிரெத்து, அதில் இதுதான் ஒன்று வச்சுக்கோங்க. ஸோ அப்புறம் வந்துட்டு இது பண்ணதுக்கப்புறம் மேலே வந்துட்டு அதோட ஸ்டேஜில் நம்ம நிற்கணும்னா அந்த மாதிரி ஒரு இது மாதிரி போடணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வச்சாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, ஸோ மேலே வந்துட்டு இந்த மாதிரி கார்னரில் மட்டும் இந்த மாதிரி ஒன்றே ஒரு கொஞ்சம் இது மட்டும் பிளாக்ஸ் வச்சுக்கணும். ஸோ இது எதுக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ இது வச்சிங்கன்னா கொஞ்சம் லைட்ஸ் எல்லாம் அழகாக தெரியும். ஸோ அது கடைசியில் பார்ப்பீங்க. ஸோ அப்புறம் வந்துட்டு நடுவுலையும் அந்த மாதிரி வச்சுக்குவாங்க, ஃபுல்லாக இந்த மாதிரி பிளாக் ப்ளேஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் வச்சிடணும். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வச்சாச்சு. ஸோ அப்புறம் இப்படி தான் இருக்கும் நம்மளுக்கு வந்துட்டு பார்க்க. ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு தௌசண்ட்ங்கிற 100 சப்ஸ்கிரைபர் அப்போ தான் இந்த ஸ்டேஜ் வந்துட்டு கட்டினேன். ஸோ அதே அதனால 100 சப்ஸ்கிரைபர்னே போட்டுருவோம் சும்மா ரெட் கலரில். பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ வந்துட்டு என்ன பண்ணணும்னா, கீழே வந்துட்டு நான் டிபின்னு போட்டுக்கேன் சேனலோட இது. சரி, வந்துட்டு சும்மா தான், நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு சேனல் வச்சுருந்தீங்கன்னா சேனல் பேர் இந்த மாதிரி போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் சும்மா விளையாடுறப்ப கூட போட்டுக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் டிபின்னு வைக்கிறேன். ஸோ ஏன் இது சானிடைஸ் வந்துட்டு ஒன்றும் போடலன்னா, போடுறேன் கேஸ் சண்டே போடுறேன். ஏன்னா அது வந்துட்டு ரொம்ப ஒர்க் இருக்குது, நம்ம ஸ்டோரி மாதிரி பண்ணுறதுனால ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்களெல்லாம் ஸ்கூல் வேலைக்கெல்லாம் போயிட்டீங்கன்னா உங்களால் பார்க்க முடியாதுல்ல. ஸோ சண்டேன்னு நீங்கள் வீட்டில் தான் இருப்பீங்க. ஸோ ஈஸியாக பார்க்கலாம், ஏன்னா அப்போ போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி நீங்கள் பார்க்க முடியாமல் போயிடும். ஏன்னா அது ரொம்ப கஷ்டம் கேஸ், ரொம்ப நேரம் எடிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதுதான் சண்டே சண்டே மட்டும் அது வந்துடும் கேஸ், மைண்ட் கிராஃப்ட்னா அது ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் அது போட்டுடலாம். ஆனால் ஜிடிஎஸ் ஆண்ட்ரஸ் மட்டும் நம்மளுக்கு சண்டே மட்டும்தான் வரும் கேஸ். ஓகே கேஸ், இந்த மாதிரி லைட் எல்லாம் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு இது வச்சுக்கோங்க. ஓகே எஸ், அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி பிளாக்ஸ் ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ணோம்னா, ஓ இது வரல கேஸ், ஓகே விடுங்க, நம்ம நார்மலாகவே இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த வந்துட்டு உடச்சி ஐயோ வரலங்க, அது வந்துட்டு அது கனெக்ட் ஆகி வரும்னு நினச்சேன், பட் அது வரல, விடுங்க பார்த்துக்கலாம். ஐயோ ரெட் ஸ்டோன் வைக்கிறேன் பாருங்க, ரொம்ப நாள் கழிச்சு மைக்ரோ விளையாடுறேன்னா அதுதாங்க ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது விளையாடுறதுக்கே. ஸோ ஓகேங்க, இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா ரெட் ஸ்டோன் டார்ச் வச்சு பாருங்கள், கரெக்டாக இது மட்டும் நம்மளுக்கு வரணும். ஸோ வருது. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு ரெட் ஸ்டோன் ரிப்பீட்டர் பண்ணணும். ஸோ ரிப்பீட்டர் ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த மாதிரி நம்ம நேராக நின்று நமக்கு நேராக இருக்கிற பிளாக்கில் வைக்கணும். ஸோ நேராக இருக்கிற பிளாக்கில் மட்டும் தான் வைக்கணும், ஏன்னா தப்பாக வச்சிட்டிங்கன்னா அது வேறு பக்கம் ரிப்பீட் பண்ணி விட்டுரும். ஸோ அதை சுற்றி இந்த மாதிரி வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும் கேஸ். இப்போ வந்துட்டு நீ டக்குன்னு வச்சிங்கன்னா இந்த மாதிரி தான் ஆகும். ஸோ அது வந்துட்டு இப்படி ஆகக்கூடாது, நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோ பண்ணணும். இங்கே பாருங்க, இந்த மாதிரி தொட்டிங்கன்னா கொஞ்சம் பட்டன் லிவர் கொஞ்சம் கீழே இறங்கும், அது வந்து ஸ்லோவாகுதுன்னு அர்த்தம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தானே வருது. இப்போ வந்து ரெட் ஸ்டோன் வச்சுட்டு நம்ம எங்க ஐயோ பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ இப்படி தான் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ இதனால் லைட் கனெக்ட் ஆகி இந்த மாதிரி வந்துட்டு விட்டு விட்டு எரியும். ஸோ விட்டு விட்டு எரியுதா கொஞ்சம் நல்லாயிருக்கும், லைட் எரிஞ்சிக்கிட்டே இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்காதுல்ல. அதனால் கேஸ் இந்த மாதிரி ரெண்டு இடத்துலையும் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிட்டீங்கன்னா மேலே வந்துட்டு நான் மேலே வந்துட்டு ஒன்று பண்ணேன், அது நல்லா இல்லை, கொஞ்சம் மாற்றணும், அதனால தான் அந்த கிளிப்பை காட்டல. ஸோ இந்த இடத்துலேருந்து க்ளோ ஸ்டோன் வச்சுருங்க, லைட்டு பார்த்தா லைட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா க்ளோ ஸ்டோன் வச்சுருங்க, கொஞ்சம் அழகாக இருக்கும் இந்த இடத்துல. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே மட்டும் உடச்சிடுவோம். ஸோ இங்கே நல்லா அது இல்லை. ஸோ அதனால் மாற்றுறோம், அந்த கிளிப்பே காமிச்சாருல, எதுக்கு தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணிட்டுருந்தான் அந்த கிளிப்பு காமிக்கல. ஸோ பாருங்க கேஸ், இந்த மாதிரி தான் மேலே வந்துட்டு ஃபுல்லாக லைட் வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ணணும் கேஸ், நீங்கள் மேலே போய்க்கோங்க கேஸ். ஓகே, மேலே வந்துச்சா. இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு இதை சுற்றி இங்கே பிளாக்லாம் வைக்கணும். பாருங்க, இந்த மாதிரி பிளாக் வைக்கணும். ஸோ பிளாக்கில் வச்சு முடிச்சு இங்கே ரிப்பீட்டர் பண்ணணும் கேஸ், ஏன்னா இங்கேயும் லைட் விட்டு விட்டு எரியணும்ல, அதனால் இங்கேயும் ரிப்பீட்டர் பண்ணணும். ஸோ அதை வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுக்கலாம், ஏன்னா கீழே ஒரே நேரத்தில் வந்தால் அது கொஞ்சம் நல்லா இருக்காது, கொஞ்சம் மாறி மாறி எறிவிட்டோம். ஸோ கீழே இருக்கிறதா எரியும் போது இது ஆஃபில் இருக்கணும், இது எரியும் போது கீழே இருக்கிறது ஆஃபில் இருக்கணும், அந்த மாதிரி. அதனால தான் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்லோவில் வச்சுருக்கேன்.
அப்படியா? அவனு நினைக்கிறேன் நம்ம சும்மா பண்ணாலே கொஞ்சம் அழகாக வரும், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே ஒரு இது வச்சுருவோம் கைஸ், இங்கே ஒரு ரிப்பீட்டர் எக்ஸ்ட்ரா வச்சுருவோம். ரிப்பீட்டர் வந்துட்டு இன்னும் ரொம்ப தூரத்துக்கு கரண்ட் எக்ஸ்ட்ரா கொடுக்கும். ஸோ கரண்ட் இல்லை, ரெட்ஸ்டோனோட அந்த பவர் இன்னும் இங்கே எக்ஸ்ட்ரா கொடுக்கும். ஸோ அதனால தான் ஐயோ ரெட்ஸ்டோன் வைக்கிற பாருங்க கைஸ். ஓகே வந்துட்டு நம்ம எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி வச்சுருவோம். ஓகே இங்கேயும் வச்சுருவோம் கைஸ். ஓகே லைட் எரிய இடத்துல வைக்கணும். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு ரிப்பீட்டர் வச்சு பண்ணிப்போம். ஸோ ஏன் லைட் எரியல? ஓகே ஓகே இங்கே வந்துட்டு இது வச்சுட்டு நம்ம வந்துட்டு இங்கே வந்துட்டு ரிப்பீட்டர் வந்துட்டு ஆன் பண்ணி விடணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், கீழே என்ன பண்ணணுமோ அதையே தான் பண்ணணும். அந்த ரெட் ஸ்டோன் டார்ச் வச்சுட்டு உடச்சிருங்க. அப்புறம் வந்துட்டு இங்கே வந்துட்டு பண்ணி பண்ணிங்கன்னா போதும், சுற்ற ஆரம்பிச்சிடும். லைட் ஏன் எரியலைன்னா இங்கே ஒரு கனெக்ஷன் கொடுக்கணும். ஸோ அங்கே வச்சிங்கன்னா அவ்வளோதாங்க கைஸ், வந்துடும். ஸோ பாருங்க கைஸ் இப்படி தான் ரொம்ப ஈஸியாக தான் இருந்திருக்கும். நான் கலெக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான், பட் கலெக்ட் பண்ணிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் கைஸ். ஸோ நைட் நேரத்தில் பாருங்கள் ஸ்டைர்ஸில் படிக்கட்டில் ஸ்டேர்ஸ் நல்லாயிருக்கா. அப்புறம் வந்துட்டு ஜிடிஎஸ் சென்டர்ஸ் வந்து சண்டே வந்துடும். ஸோ கவலைப்படாதீங்க, வேறு லெவலில் இருக்க போகுது கைஸ், மறக்க மிஸ் பண்ணிடாதீங்க. வேறு லெவலில் எடிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கான் ஆலில் வச்சுக்கோங்க. ஸோ பாய் கைஸ். ஸோ நல்லாயிருக்கா? நெக்ஸ்ட்டு மைன்கிராஃப்டில் என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். ஜிடிஎஸ் அண்ட்ரஸ் ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். ஸோ பாய் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.